இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷிஃப்டோட ஏசி கம்ப்ரெசர். இது வந்து 2009 மாடலோட ஏசி கம்ப்ரெசர். இதில் பேரிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபிட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ அதோடய ரொட்டேஷன் பாருங்கள், அதோடய ஷேக் கெப்பாசிட்டியும் பாருங்கள், கொஞ்சம் கூட ஷேக் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இது 100% நல்லா இருக்குங்கிறது சைடு யூஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளீன்டாக இருக்குது, அதில் எந்த ஒரு டேமேஜஸுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பக்கா க்ளீன்டாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டியோடு இருக்க ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்டர்னேட்டர். இந்த ஆல்டர்னேட்டும் அதே ஷிஃப்ட்லேருந்து தான் ரிமூவ் பண்ணது, 2009 மாடல் தான். உங்களுக்கு இதுவும் அதே தான், சைட் யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பியரிங்லேருந்து உள்ள காயில் எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பின்னுமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜஸும் இல்லாமல் தான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு சைட் யூஸ் கேரண்டியோடு வருது. நீங்கள் இதையும் நீங்கள் வாங்குதுன்னா வாங்கிக்கலாம். இது நீங்கள் ஷிஃப்ட் எல்லா மாடலுக்குமே யூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் டிசைர் ரெண்டுத்துக்குமே இது கம்ப்ளீட்டாக சூட் ஆகும். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செல்ஃப் மோட்டார். இந்த செல்ஃப் மோட்டார் வந்து நம்ம கார்லேருந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்டடு. ஸோ இது அப்போவே நாங்கள் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே எதுவுமே உங்களுக்கு இது பண்ண முடியல. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல் குவாலிட்டியை நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோவில். அது போக எல்லா ஸ்பேருமே வந்து ஓஇஎம் ஸ்பேர்ஸ் மட்டும்தான், அதனால தான் உங்களுக்கு சீல் கூட பிரிக்காமல் இருக்குது. இது போக நாங்கள் வந்து சைட் யூஸ்லேருந்து 7 டேஸ் ஃபிட்மெண்ட் கேரண்டியும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்பேர் என்ன அப்படின்னா ஹீட்டர் காயில். ஸோ இந்த ஹீட்டர் காயில் வந்து கார்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணது தான். ஸோ எடுத்துக்கப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ஸ் எல்லாமே வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இந்த ஹோஸ் பைப்லேருந்து உங்களுக்கு வால் எதுவுமே வந்து டேமேஜ் ஆக கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக கூட நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே டேமேஜ் இல்லைங்கிறது உங்களுக்கு வீடியோலேயே கிளியராக தெரியும். இதுவும் உங்களுக்கு சைட் யூஸ்லேருந்து 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட வர ப்ராடக்ட் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏசி ப்ளோயர் மோட்டார். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் தான். எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இது ஃபுல் டீட்டெயில்டாக இங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து 2009 மாடல் ஷிஃப்டோட கார்லேருந்து எடுத்தது. பட் ஆனால் இது வந்து ஷிஃப்ட் அண்ட் உங்களுக்கு ஷிஃப்ட் டிசைர் ரெண்டு மாடலுக்குமே சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஷிஃப்டோட சுவிட்ச், டிரைவர் சுவிட்ச். இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எங்கேயுமே டேமேஜ் ஆகலை, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் தான், சின்ன டேமேஜ் கூட கிடையாது உங்களுக்கு. அப்படியே அந்த ப்ராடக்ட் அப்படியே ரிமூவ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கிறது தான். ஸோ இதுவும் வந்து 2009 ஷிஃப்டோட தான். இதுவுமே வந்து உங்களுக்கு சைட் யூஸ் கேரண்டியோட தான் வருது இந்த ப்ராடக்ட்டும். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.